ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் பஸ் முன்னாடி இந்தோனேஷியாவில் மாலியோ ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி தான் இது வந்து நம்ம இந்தோனேஷியாவில் போய் அப்ளை பண்ண தேவையில்லை இது வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாலே போதும் அதில் நம்மளோட டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணாலே அதுவே வந்து லைசன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும் ஸோ இதில் வந்து இது எப்படி அப்ளை பண்ணோம் எப்படி அதை நம்ம நம்மளோட லைசன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நீட்டாக டீட்டெயிலாக சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜேபி தமிழ் வேர்ல்டு டூ பாயிண்ட் ஓ சேனலோட இந்த மோடு ரிலீஸான வீடியோக்கு போகும் இந்த வீடியோ டி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஏபிகே அப்படின்னு ஒரு ஏபிகே லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும் மீடியா ஃபேரில் அதில் வந்து நீங்கள் அந்த ப்ளூ கலர் அந்த பிளேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணால் ஓகேவான்னு கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னே வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சாலே இது ஒரு ரெண்டு ரெண்டு எம்பி தான் இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் டவுன்லோட் ஆனோனே வந்து ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்தோடனே வந்து என்ன ஆகும்னா நம்ம ஏபிகே ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க இன்ஸ்டால் உடனே இன்ஸ்டால் ஆகிடுச்சு இன்ஸ்டால் ஆகினோனே வந்து சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தோடனே வந்து ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோடனே வந்து இப்போ வந்து நம்ம இது வந்து மொபைல் செக்யூரிட்டி ஸ்கேன் இருக்கு இது வந்து எல்லா பெர்மிஷனும் ஓகே கொடுத்துருங்க செக்யூர் தான் அந்த அப்ளிகேஷனு அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பெர்மிஷன்லாம் கேட்கும் அது கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அலோவ் கொடுத்துருங்க இங்கே வந்து அலோவ் கேட்கும் அலோவ் கொடுத்தாதான் வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி மூலயமா டவுன்லோட் பண்ணுறதுனால அலோவ் கேட்கும் அலோ கொடுத்தோன்னே வந்து இப்படி பேக் வாங்க பேக் வந்தோடனே வந்து இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து நம்மளோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த அப்ளிகேஷனு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுற ஃபார்ம் மாதிரி இருக்கும் மேலே வந்து நீங்கள் ஒவ்வொரு தான் அப்ளை பண்ணால் அந்த லைசன்ஸில் ஒவ்வொன்றா வந்து என்ட்ரு ஆகும் ஃபஸ்ட்டு காலம் வந்து நேமு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வரைய நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சைடில் ஓகேன்றது பார்த்திங்களா அந்த ஓகே கொடுத்தோன்னே வந்து அந்த மேலே வந்து நேம் இடத்துல வந்து அந்த நம்மளோட என்ட்ரு பண்ண நேம் வந்துடும் இந்த பக்கம் பூரா நம்ம என்ட்ரு பூரா இங்கிலீஷில் இருக்கும் இந்த பக்கம் என்ட்ரு இருக்கிறதுல அப்புறம் வந்து இந்தோனேஷியனில் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கன்ஃப்யூஸ் ஆகுதால் நான் வந்து சொல்கிறேன் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து என்னென்னா ஜெண்டரு மேலு ஃபீமேலு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மேலு செகண்ட் இருக்கிறது வந்து ஃபீமேலு நீங்கள் வந்து மேலாம் மேலே சூஸ் பண்ணிக்கோங்க ஃபீமேலாம் ஃபீமேலை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னே மூணாவதில் இருக்கிறது வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமும் உங்களோட ஊரோட பேரும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க மூணாவதோட மூணாவது இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உங்கள் ஸ்ட்ரீட் நேமும் உங்களோட ஊர் நேமும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னே வந்து நாலாவதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கு நேம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க நீங்கள் ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணி ஓகே கொடுக்க கொடுக்க அந்த லைசன்ஸில் வந்து அப்ளை ஆகும் அதுக்கப்புறம் நாலாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கண்ட்ரி கண்ட்ரியில் வந்து இந்தியா கொடுத்துருங்க இந்தியா கொடுத்துட்டு அடுத்த ஆறாவதாக ஒன்று இருக்கும் ஆறாவது ஒன்று வந்து ஒன்றும் இல்லை டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஏழாவதாக ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட் கேட்டிருப்பாங்க சென்டிமீட்டரு கணக்கில் உங்களோட ஹைட்டு எதனாலும் கொடுத்துக்கோங்க நான் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி என்னோடய ஹைட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோ என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்மளோட சிக்னேச்சர் வந்து டிஜிட்டலில் என்ட்ரு பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எந்த ஃபார்மெட் வந்து அப் இதாகலை அப்ளை ஆகலை ஸோ அதுக்கு நான் ஒரு ஈஸியான ஐடியா சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கேட்கும் இதில் வந்து டிரைவரும் கொடுத்துருங்க டேட் ஆஃப் கீழே இருக்குது வந்து ஹைட்டு நூற்றி சென்டிமீட்டர்னு இருக்கும் அது வந்து ஹைட்டு ஹைட் வந்து எவ்வளோவா அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து டிரைவர் அப்படின்னு கொடுத்துருங்க என்ன கேட்டகிரி அதை வந்து டிரைவர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துருங்க அதாவது ஹெவி டிரைவர் ஹெவி ட்ரக் டிரைவர் எதனாலும் கொடுத்துக்கோங்க ஹெவி பஸ் ட்ரைவர் அப்படின்னு எதுனாலும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்களா அங்கிட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கும் இங்கிட்டு வந்து ஒயிட் கலர் ஒன்று இருக்கும் அதில் வந்து உங்கள் டிஜிட் இந்த ரைட் சைடில் இருக்கிறத வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரும் அதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க டிஜிட்டல் சைனாக வந்து அந்த லைசன்ஸில் வந்து வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து எந்த ஃபார்மெட்டும் வந்து அப்ளை ஆகலை நான் வந்து செலெக்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு ஆனால் வந்து நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணேன் அது வந்து செலக்ட் ஆகலை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அப்படி ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகாதவங்களுக்கு வந்து இன்னொரு ஐடியா நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஃபோட்டோ செலெக்ட் பண்ணி பார்த்தேன் அது வந்து செலக்ட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து அந்த மஞ்சள் கலரில் ரவுண்டாக இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மஞ்சள் கலர் ரவுண்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதை ம அதை கிளிக் பண்ணோன்னே வந்து சேவ் ஆகும் சேவ் கேட்கும் சேவ் கொடுக்குறதில் வந்து நேம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்தோடனே வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகிரும் சேவ் ஆனோடனே வந்து ஃபைல் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் உள்ளே போனோடனே வந்து சிம் பஸ் சீட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க அதில் வந்து சிம் பஸ் சீட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சிம் பஸ் சீட் அப்படின்னு ஒரு இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா லைசன்ஸ்னு அப்படின்னு இருக்கும் சேவான ஃபைல் அங்கே தான் இருக்கும் சிம் பஸ் சீட் அப்படின்னு ஒரு புது ஃபோல்ட்ருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ண லைசன்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும் அதை இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ ஃபோட்டோ வரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா இப்போ அதை உள்ளே செலக்ட் பண்ணிட்டு இதான் லைசன்ஸு இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து பிக்ஷாட்டுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள் பிக்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளே வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் நமக்கு தேவையாகிற ஃபோட்டோவை இப்போ வந்து நான் சென்ட் கொடுத்து அதை வந்து பிக்ஸாட்டுக்கு வந்து கொண்டு போகிறேன் பிக்ஸாட் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணுங்கள் அதை வந்து இப்போ கீழே இருக்க ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ராவில் போய் ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா இப்படி இந்த மாதிரி வரும் இதில் வந்து அந்த நாலு ரெண்டு மூணு அஞ்சாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணி ஃபோட்டோன்னு கொடுங்க ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சைஸ் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸி தான் இது ஏன்னு சொல்லி நான் பிக்சாட்டில் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சேன்னா சில பேருக்கு வந்து ஃபோட்டோ வந்து சப்போர்ட் ஆகல அந்த அப்ளிகேஷனில் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணாலும் இப்படி பிக் பிக்சாட் யூஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு மேலே அந்த ரைட் சைடு கார்னரில் டிக் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அந்த டிக் பட்டன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் அது ஈஸியாக வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரீப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளில் படிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்புறம் ஒவ்வொரு நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ